வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் இன்றைக்கி தான். ஸோ இன்றைக்கி வந்து குரூப் 4க்கான அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள். இது வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18.80 லட்சம் பேர், அதாவது 18,80,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் வந்துருச்சு. ஸோ 18 லட்சம் வந்துருச்சுன்றபோது இன்னும் ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றைய கடைசி. July 24 நடைபெற உள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றைய கடைசி நாள். 7,382 பணியிடங்களுக்கு நடக்க உள்ள குரூப் 4 தேர்வுக்கு இதுவரை 17.80 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னா காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 19 லட்சம் அப்ளை பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து அதையும் கொஞ்சம் தாண்டி அதிகமாக தான் போதும். ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை அப்படின்னு சொன்னனால குறையுமோன்னு நம்ம நினச்சோம், பட் அது குறைஞ்ச மாதிரி தெரியலை. ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷும் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சத்தை தொட்டிருக்கும். ஏன்னா ஒரு 5 லட்சம் பேராவது அதிலேருந்து கொஞ்சம் விலகி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தமிழ் படித்து எழுதுறதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுதி வேணா பார்க்கலாமே தவிர தமிழ் படித்து எழுதுறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், அது உங்களுக்கே தெரியும். அதே போல் 20 லட்சம் பேர் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எல்லாருமே படிச்சுட்டு வர மாட்டாங்க. ஆனால் முன்னாடி கால்குலேஷன் சொல்லுவாங்கன்னா ஒரு 50,000 பேர் 1 லட்சம் பேரோட தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி எல்லோரும் சொல்லுவாங்க. பட் அது என்னோட கால்குலேஷன் அப்படி கிடையாது. ஸோ 50 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது அந்த காலத்து கால்குலேஷன் தான். இப்போ வந்து 10-20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 10 லட்சம் பேர் கம்பல்சரி படிப்பாங்க. ஸோ வெறும் 10 லட்சம் பேர் தான் நார்மலாக ஜஸ்ட் அட்டன் பண்ணுவோம், எழுதி பார்ப்போம், வேறு வேலைக்கு போயிட்டு படிக்காமல் அட்டன் பண்ணி பார்க்குறதுக்காக அட்டன் பண்ணுறது வந்து ஒரு 10 லட்சம் பேர் தானே தவிர, மீதி இருக்கிற 10 லட்சம் பேர் கம்பல்சரி படிப்பாங்க. ஏன்னா இருக்கிற சென்டர்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது, ஒரு ஒரு சென்டர்லேயுமே எவ்வளோ பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் டிஎன்பிஎஸ்சிக்காரை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே யாருமே வந்து இப்போல்லாம் இந்த காலத்துலலாம் வந்து சும்மா படிக்காமல் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த கால்குலேஷன்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே படிச்சிருக்காங்க, காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தால் மட்டும்தான் நம்ம எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ண முடியும். ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நம்ம வேறு எந்த எக்ஸாம் எழுதினாலுமே டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த சிலபஸ்க்குள்ளே இருக்கிறது தான் வரும். அதனால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதா ரொம்ப கஷ்டமான விஷயம், அதனால் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் படித்தா மட்டும்தான் வேறு எந்த எக்ஸாம் எழுதினாலுமே நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதனால தான் இதை எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ கொரோனா இந்த காலத்தில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமோட தரம் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கு. அது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி, அதோட எக்ஸாம் இது பண்ணுறவங்களும் சரி, எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கொரோனா பீரியடில் லாக்டவுன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாமே முடங்கி போயிருந்துச்சு, ஆனால் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ அதனாலேயே நிறைய பேர் ப்ரைவேட் ஜாப்ஸை குவிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா போட்டி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிக்காதீங்க. போட்டி ஹெவியாக இருக்குது, காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. நீங்கள் ஒரு சென்டரில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சென்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஜஸ்ட் பாஸ் பண்ணியாவது குரூப் 4 உள்ளே போக முடியும். ஏன்னா அவ்வளோ சென்டர்ஸ் இருக்குது, 7,000 சென்டர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதனால் உங்கள் சென்டரில் நீங்கள் ஏதோ ஒரு சென்டர் போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும். 7,000 சென்டர்லேருந்து 7,000 பேர் வந்துடுவான், 7,000 வேகண்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் 30-40 சென்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃப்ரீ சென்டர்ஸ் நிறையவே இருக்குது, அந்த மாதிரி நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய படிக்கிறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களோட எஃபர்ட்டை கொஞ்சம் மும்மரமாக கொடுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணி கொடுங்க, அப்போ தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், ஃப்யூச்சரில் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு ஃபுல் எஃபர்ட் போட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சுருங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.